இப்போ நம்ம வந்து தீபாவளி திருநாள் வந்து எப்போ கொண்டாடிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை தீபம் வருதுலேயே அன்னைக்கு தான் அந்த தீபாவளி திருநாள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நம்ம தமிழ மரபுகள் எல்லாமே வந்து குளித்து அந்த தூய்மையான ஆடை அணிந்து ஒரு விளக்கு வீட்டில் ஏற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி திருநாள் பொதுவாக விளக்கு ஏற்றுறதில்ல, கார்த்திகை தீபம் தான் விளக்கு ஏற்றுறாங்க. தீபாவளி திருநாள் சொல்கிறாங்களே தவிர கார்த்திகை தீபம் அன்றைக்கி தான் மூன்று நாள் ஐந்து நாள் விரிவான வழிபாடெல்லாம் செய்து விளக்கு ஏற்றுவாங்க. தீபாவளி திருநாளுக்கு பொதுவான வீட்டில் விளக்கு தான் ஏற்றுவாங்கன்னா, அன்றைக்கி தீபாவளி திருநாளை வந்து ஒரு விளக்கு ஏற்றணும், வசதி இருந்தால் பெரிய தீபம்லாம் ஏற்றலாம். அந்த வழிபாட்டு முக்கியமான தத்துவமே முன்னோருக்கு நம்ம நன்றி கூறுறது தான். ஏன்னா அந்த உயிர்கள், ஆன்மான்றது தமிழ் கிடையாது, உயிர்கள் வந்து இறை நிலையை சேர்ந்த நாள் குறிக்கிறது தான் அந்த தீபாவளி திருநாள். பண்டைய தமிழ் வழிபாடு அப்படி தான் இருந்தது. அவர் வந்து திருமாலுக்கும் மகாலட்சுமி பிறந்த மகனாக நரகாரசர் சொல்கிறாங்க. இப்போ மெய்ப்பொருள் காண்பரும் வள்ளுவர் சொன்ன மாதிரி பொருத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு தேவர் நிலையிலிருந்து பிறக்கிற திருமாலுக்கும் மகாலட்சுமி பிறந்த மகன் இப்படி அசுரனாமா? நாங்கள் இல்லை, தமிழ் மரபில் இருக்கிறவங்க, உண்மை பொருள் தெரிஞ்சவங்க, உண்மையான தமிழர்கள் எந்த நாளை கொண்டாடணும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், பின்பற்றவங்களும் ரொம்ப மகிழ்ச்சி. தீபாவளி திருநாள் கார்த்திகை தீபம் நன்னாள் தான் அந்த தீபாவளி திருநாளை கொண்டாடணும். ஒரு விளக்கின் பயன் ஒளியில் இருக்கிறது விழா மாண்பு பெரியவங்க சொல்லுவாங்க. எந்த ஒரு பண்டிகையும் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து இனிப்பு சாப்பிட்றதுக்காகவோ புத்தாடை எடுத்துக்கோ பட்டாசு வெடிக்கதாக கிடையாது. அதை நீங்கள் எப்போ வேணாலுமே பண்ணலாம். நம்மளுக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாடணும் பார்த்தீங்கன்னா, சரியான பிறந்தநாள் நீங்கள் கொண்டாடணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ஆண்டுக்கு அப்புறம் தான் சரியாக அந்த பிறந்தநாள் வரும். ஏன்னா தமிழ் ஆண்டுகள் 60. இப்போ இந்த ஆங்கில தேதி நம்ம தமிழ் தேதிகளோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இரண்டரை தாழ் வரதுனால பொதுவாக பிறந்தநாள் பண்ணால் 5 நாள் முன்னாடி வரும், 5 நாள் பின்னாடி வரும். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த நாள் வந்து குறிப்பாக கொண்டாடும் போது ஆங்கில தேதி பின்பற்ற கொடுப்பாங்க. அது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம கூட இருக்கணும்லாம் இனிப்பு கொடுத்து நம்ம அன்பெல்லாம் பருமா அப்படிலாம் இல்லாமல் அதையும் கொடுக்கலாம். அது அன்பின் வழிபாடு தான். வரி நிலையில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கலாம். நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7 பேருந்துக்கு வந்து நோட்டு புத்தகம் தரலாம், இல்லை ஆடை எடுத்து தரலாம், பட்டாசு வாங்கி தரலாம். தொண்டுன்றது அது பணத்துக்காக பண்ணாலும் சரி தன்னலமாக பண்ணாலும் தொண்டு தொண்டு தான். அது வரி நிலையில் இருக்கும், சில பேர் பணமாக பார்க்குறாங்க, சில பேர் சேவையாக பண்ணுறாங்க. தன்னார்வ தொண்டாகும் மொத்தம் அந்த துன்புருவார் அல்லர் தொண்டு செய்வார், தொண்டு செய்கிறவங்க பக்கம் துன்பமே அணுகாக தான். அதனால் சேவையாக அதை மாற்றணும். தமிழன் என்று மார்த்தட்டிக் கொள்கிறோம், பெருமை கொள்கிறோம். அனைவருக்கும் நம் இனத்தின் வரலாற்று பெருமை தெரியும். ஆயிரத்தி 1956 மொழிவழி பிரிவினை என்பதை இந்திய அரசாங்கம் தீர்மானம் இயற்றப்பட்டு மொழிவழி பிரிவினை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி பண்டித நேருவினுடைய அரசாங்கம் சொல்லியது. நாம் அதை என்ன சொல்லுகிறோம், அது ஒரு மோசடி என்று சொல்லுவோம். கண்ணகி மதுரையில் வாழ்ந்த பிள்ளை வனவேசமாக வெளியேறி வந்து மங்கள தேவின் இடத்துல தாவிச்சிருக்கு. கண்ணகி கோயிலில் புற இடிந்து பெரிய கோவம் மாதிரி இருக்குது. தமிழ்நாடு முக்கியமந்திரி காமராஜ் வந்த சமயத்தில் மாநிலங்களை பிரிக்கப்படும் போது இது ஒரு கேரளாவும் ஆகிட்டு, கேரளாவாக இருந்த பகுதி தமிழ்நாடாகவும் மாறிடுது. சித்ரா பௌர்ணமி டயத்தில் மாத்திரம்தான் கோயிலை பார்க்க போக விடுவாங்க. அந்த நாளுக்கு மட்டும் விடுவாங்க, மற்ற நாளுக்கெல்லாம் அங்கே போக விட மாட்டாங்க. இல்லாத சமயத்தில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை அங்கே அனுமதிக்காது. டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட செந்தமிழ் ஆகம அந்தனரும் தெய்வத்தமிழ் பேரவையுடைய உறுப்பினருமாக இருக்கக்கூடிய சிவவடிவேலன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் டிஎன் மீடியா 24 வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். தொடர்ந்து வந்து தமிழ் திராவிடம் அப்படின்னு சொல்லி பல பிரிவுகள் அரசியல் போய்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் வந்து தீப திருநாள் வந்து தமிழர்கள் பண்டிகை தானே சார்? திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஓசைலாமாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே வாசமலரெலாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேச பெரிதும் இனியாய் நீயே பிறனாய் அடியின் மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கெலாம் ஆனாய் நீயே திரு ஐயாறு அகலாத செம்பூர் ஜோதி ஆரூரமந்த அரசே போற்றி சீரார் திருவையாரா போற்றி. என்ன நீங்கள் நேர்கால ஆரம்பிச்சு பாடல் நினச்சி பாடல் நினச்சிருப்பீங்க. இந்த பாடலுக்கும் நம்ம அந்த தீபாவளி திருநாளுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது. அதாவது
ஓசை ஒளி, இதுதான் உலகத்தோட தொடக்கம். நம்ம தீப ஒளி திருநாள், தீபாவளின்னு சொல்கிறது தமிழ் கிடையாதுங்க. தீப ஒளி, தீப வருஷன்னு கேட்டால் சொல்லலாம், இன்னும் விரிவாக சொன்னால் சொல்லுவோம். அந்த தீபாவளின்றது தமிழ் பெயர்கள், வடமொழி பெயர். தீப ஒளி திருநாள் தான் நம்மள அந்த நிகழ்வுக்கு பெயர். இது வந்து முழுக்க முழுக்க தமிழ் நெறி தான், பல்லாயிரம் தொட்டால் வழிபாடு பண்ணுற நெறி தான். ஆனால் என்னென்னா, உண்மை பொருள் ஒன்று இருக்குது, இப்போது கொண்டாடப்படக்கூடிய பொருள் ஒன்று இருக்குது. உண்மை பொருள் என்னென்னா, இப்போது நம்ம வந்து தீபாவளி திருநாள் வந்து எப்போ கொண்டாடிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திகை தீபம் வருதுலேயே அன்றைக்கி தான் அந்த தீபாவளி திருநாள் கொண்டாடிட்டு இருந்தாங்க. இதுக்கு பல சான்றுகள் இருக்குது. அதுக்கு முக்கியமான சான்று என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம தமிழ் புத்தாண்டு என்னென்னு 20 கருத்துக்கு போயிட்டுருக்கு பொதுவாக, தைத்திங்களா சித்திரையான்னு சொல்லிட்டு. நம்ம தைத்திங்கள் தான் நம்ம வந்து முன்னெடுத்து நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கான ஆதாரத்தோடு பண்ணிகிட்ருக்கோம். சித்திரை ஒன்று தான் சொல்லி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கான ஆதாரப்பூர்வமான சான்று எதுவுமே இல்லை. இதுக்கும் பல ஆண்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஆவணி திங்களில் வந்து தமிழ் புத்தாண்டு தொடங்குன ஒரு மரபு இருந்தது. அப்போ பார்த்திங்கன்னா அந்த சரியாக அந்த தீபாவளி திருநாள் வந்து கார்த்திகை தீபனை கொண்டாடப்பட்டு வந்தது. இதுதான் தொண்டு தொட்டு வந்த பழக்கம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னால் வந்து ஆரியர்கள் வந்த அந்த காரணம் பற்றி மாறிப்போச்சு. நம்ம முதல்ல மெய்ப்பொருளை சிந்திப்போம். மெய்ப்பொருள் என்ன சிந்திப்போம்னா, அந்த தீபாவளி திருநாளோட அந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளணும் பார்த்திங்கன்னா, அன்றைக்கி நம்ம தமிழ் மரபுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா குளித்து அந்த தூய்மையான ஆடை அணிந்து ஒரு விளக்கு வீட்டில் ஏற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா தீபாவளி திருநாள் பொதுவாக விளக்கு ஏற்றுறதில்லை, கார்த்திகை தீபம் தான் விளக்கு ஏற்றுறாங்க. தீபாவளி திருநாள் சொல்கிறாங்களே தவிர, கார்த்திகை தீபம் அன்றைக்கி தான் 3 நாள் 5 நாள் விரிவான வழிபாடெல்லாம் செய்து விளக்கு ஏற்றுவாங்க. தீபாவளி திருநாளுக்கு பொதுவான வீட்டில் விளக்கு தான் ஏற்றுவாங்கன்னா, அன்றைக்கி தீபாவளி திருநாளை வந்து ஒரு விளக்கு ஏற்றணும். வசதி இருந்தால் பெரிய தீபம்லாம் ஏற்றலாம். அந்த தீபாவளியை ஏற்றிட்டு என்ன பண்ணணும் சொன்னால், நம்ம குடும்ப சார்ந்த இல்லை சார்ந்த முன்னோர்களை வணங்கணும். அந்த வழிபாட்டு முக்கியமான தத்துவமே முன்னோருக்கு நம்ம நன்றி கூறுறது தான். ஏன்னா அந்த உயிர்கள், ஆன்மான்றது தமிழ் கிடையாது, உயிர்கள் வந்து இறை நிலையை சேர்ந்த நாள் குறிக்கிறது தான் அந்த தீபாவளி திருநாள். பண்டைய தமிழ் வழிபாடு அப்படி தான் இருந்தது. என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைங்கள்லாம் புத்தாடை கொடுப்பாங்க, இனிப்பெல்லாம் கொடுத்துட்டு பெரியவங்கள்லாம் வந்து ஆசி கூறுவாங்க, குழந்தைங்களை வாழ்த்து கூறுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பட்டாசு வெடித்து கொண்டாடுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான் எந்த ஒரு நோக்கமாக இருக்கும். அவர்கள் முன்னோர்கள் வந்து இறைவனோட இறை திருவடி சேர்ந்து அந்த இறைவனை பெற்று தங்களுக்கு வந்து வழங்கியிருக்கிற அந்த நன்றி கடனுக்காக அந்த பட்டாசு வெடித்து மகிழ்கிறாங்க. இதுதான் வந்து உண்மையான தீபாவளி திருநாளோட வழிபாட்டோட நோக்கம். அதாவது முன்னோர்களை நினைவு கூர்ந்து பண்ணணும். இன்னும் விரிவாக பண்ணணும்னு சொன்னால், நம்ம செந்தமிழ் ஆகம முறையில் நம்ம நிறைய வழிபாடுகள்லாம் பண்ணுறோம், திருக்குடங்களை வைக்கலாம், வேள்வி செய்யலாம், எல்லாம் செய்யலாம். அதில் வந்து நம்ம நாலு பேர் மக்கள் இருக்காங்க, திருநாள சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர்லாம் பார்த்திங்கன்னா இறைவனோட கலந்த அந்த பதிகங்கள்லாம் இருக்குது. நம்ம திருநாள சம்பந்தர் பார்த்திங்கன்னா நம்ம வைகாசி மூல நாளில் இறைவனோட ஜோதியில் போய் கலந்தார். நம்ம திருநாவுக்கரசர் பார்த்திங்கன்னா சித்திர சைதனால் சாமியோட போய் கலந்தார். நம்ம சுந்தரர் நம்பியாரூர் பார்த்திங்கன்னா ஆடி சுவாதி நாளில் திருவஞ்சை களம் சொல்லக்கூடிய கேரளா இருக்கிற தலத்தை சென்று இறைவனோட திருவடியை சேர்ந்தார். அதே போல் நம்ம மாணிக்கவாச சிதம்பரம் தில்லைத்தல தலத்தில் ஆணி மகனால் இறைவனை போய் சேர்ந்தார். இந்த முக்தி பதிகங்களை பாடி அந்த வழிபாடு பண்ணணும். முக்தின்னா நம்ம இக்கு இல்லை, இத்து. முக்தின்னு சொல்லக்கூடியது சொர்க்கநரன்ற கீழ்நிலை பிறப்பு. முத்தி நம்ம இது வந்து மாணிக்க சொல்லாச்சு, முத்தி நெறியற மோர்களோட முயல்வன் சொல்வார். அதனால் அந்த முத்தி இன்பத்தை பெற்ற உயிர்கள் வானின்று அவங்களை வாழ்த்தி இன்னும் வரத்துக்கூடிய தலைமை வாழ்த்தணும்னு சொல்லி பண்ணுற வழிபாடு தான் முழுக்க முழுக்க இந்த தீபாவளி திருநாள வழிபாடு. அதுக்கப்புறம் ஆறில் வரைக்கு பிறகு மற்ற ஆறுக்கு பிறகு என்னாச்சுன்னா, அந்த உண்மை பொருள் மாறிப்போச்சு. உண்மை பொருள் எப்படி மாறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து ஆவணி திருநாளில் தமிழ் புத்தாண்டு வந்ததுனால கார்த்திகை தீப நாளில் அந்த தீப திருநாளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க என்ன பண்ண, சித்திரை மாற்றினோடனே இந்த தீபாவளி திருநாளை கொண்டாடுறதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு கேட்டால் கற்பித்தாங்க. என்ன பண்ணாங்கன்னா, ஐப்பசி மாதம் வர இந்த அமாவாசை நாளுக்கு தான் தீபாவளி திருநாள் அப்படி அறிவித்தாங்க. அதுக்கு இன்னொரு காரணமாக ஒரு ஏதாவது வரலாறுனா உண்மை, இந்த இதிகாசம் புராணம்லாம் வந்து அது வசதிக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவோம். அது மாதிரி நரகாசன வரலாறு வந்து உட்புகுத்தி அவர் இறந்தனால வந்து எல்லோரும் கொண்டாடணும்னு சொல்லி அதை சொன்னாங்க. அது வந்து தமிழ் நெறிக்கே எதிரானது. ஏன் எதிரானது பார்த்திங்கன்னா, யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு விரோதியாக இருந்தால் கூட சரி, தமிழோட நெறி என்ன பார்த்திங்கன்னா, போய் அவங்களுக்கு வந்து தங்களோட இறுதி கடனை செலுத்துவாங்க, அதாவது அஞ்சலியை செலுத்துவாங்க, அப்படி இல்லையே அமைதி காப்பாங்க. அதை வந்து ஒரு விழாவை கொண்டாட மாட்டாங்க. தன்னோட எதிரான செயல்பாடு பண்ணவங்களாக இருந்தால் கூட உண்மையிலேயே அனுதாபம் தெரிவிப்பாங்க, மௌன அஞ்சலி செலுத்துவாங்க, தன்னோட அந்த ஆற்றம் வெளிப்படுத்துவாங்களே தவிர கொண்டாட மாட்டாங்க. இன்னும் விரிவாக பார்த்தீங்கன்னா, அந்த புராணம் சொல்ல போகிற அந்த புராணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, விஷ்ணு புராணம் இருக்குது, தேவி பாகவதெல்லாம் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வராக அவதாரத்தில் திருமால் 10 அவதாரம் எடுத்தால் சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து இது வராக அவதாரம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா
அவர் வந்து திருமாலுக்கும் மகாலட்சுமி பிறந்த மகனாக நரகாரசர் சொல்கிறாங்க. இப்போ மெய்ப்பொருள் காண்பரும் வள்ளுவர் சொன்ன மாதிரி பொருத்தி பார்த்தீங்கன்னா, ஒரு தேவர் நிலையிலிருந்து பிறக்கிற திருமாலுக்கும் மகாலட்சுமி பிறந்த மகன் இப்படி அசுரனாமா? அப்போது அது பொருந்தி வர மாட்டேங்குது. இன்னொரு முன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, அவர் இறக்கும் தருவாயில் தன் தந்தையாக திருமால்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த அசுரனாக கூட அசுரனுக்கு இருக்கிற குணங்கள்லாம் இயல்பு பெற்று நான் வந்து தவறு செஞ்சுட்டு மன்னித்து என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாரே தவிர, நான் என்னோடய இறந்த நாளை வந்து இந்த மாதிரி எல்லாம் விழாவை கொண்டாட சொல்லி சொல்லவே இல்லை. இதில் முக்கியமாக மூணு முரண்பாடு இருக்குது. இதுதான் வந்து நம்ம வந்து உண்மை பொருளை வந்து தெரிஞ்சு இந்த விழாவை கொண்டாட சொல்கிறதுக்கு காரணம். எத்தனை நூற்றாண்டுகளாக சார் நம்ம இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம்? இந்த விஷயம் பல நூற்றாண்டுகளாக இருக்குது. இப்போ ஆவணி திங்கள் வந்து தமிழ் புத்தாண்டாக இருந்த செயல்பாடு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது இந்த நூற்றாண்டு மக்களுக்கு இல்லை, பல நூற்றாண்டு தெரியாதுன்னா அது அதுக்கு முன்னாடி பின்பற்று வந்த மரபு. ஆனால் இப்போவும் உண்மையாக யாராவது தீபாவளி தீப ஒளி திருநாளை கொண்டான்னு நினச்சாங்க. இப்போ நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொண்டாடிட்டு இருக்கோம். நாங்கள் இல்லை, தமிழ் மரபில் இருக்கிறவங்க, உண்மை பொருள் தெரிஞ்சவங்க, உண்மையான தமிழர்கள் எந்த நாளை கொண்டாடணும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், பின்பற்றவங்களும் ரொம்ப மகிழ்ச்சி. தீப ஒளி திருநாள் கார்த்திகை தீபம் நாள் தான் அந்த தீப ஒளி திருநாளை கொண்டாடணும். ஏன் கொண்டாடணும் இதுக்கான காரணம் சொல்லிட்டேன். அதே போல் பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப திருநாள் தான் பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து ஜோதி பழமாக நின்னார் நம்ம திரு அண்ணாமலையில். திருமாலும் பிரம்மனும் அவரோட அடிமுடி காண போனாங்க, காண முடியல. இப்படி பல வரலாற்று சான்று இருக்குது. இப்போ இந்த ஐபிசியில் வர இந்த அமாவாசைக்கு முன்னாடி தீபாவளி திருநாளுக்கான சான்று எதுவுமே இல்லை. இந்த நரகாசுர வரலாறு மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்காங்க, அந்த புராணமாக சொல்லிட்டு இருக்காங்களே தவிர, மற்றபடி சான்றுகள் வந்து இதுக்கு முன்னாடி கொண்டாடப்பட்டதுக்கான சான்றுகள் எதுவுமே இல்லை. சங்க இலக்கிய பாடலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சான்றுகளே கிடையாது. ஓகே சார், இப்போ இந்த தீப ஒளி அப்படிங்கிறது தமிழர்கள் மட்டும் கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இல்லை, இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கொண்டாடுறாங்க. இப்போ இந்த தீப ஒளி அப்படிங்கிறது இந்த கல்ச்சரை வந்து இங்கேருந்து தான் நார்த்துக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம், ஆனால் இதிகாசம் மட்டும் ஏன் நார்த்துலேருந்து இங்கே கொண்டு வந்து திணிக்கப்பட்டிருக்கு? இல்லை, இதிகாசங்கள்லாம் இப்போ வந்து நிறைய இங்கேயும் இருக்குது. அதாவது இப்போ ராமாயண மகாபாரதம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து நம்ம கம்பரும் ராமாயணம் எழுதியிருக்காருங்க, எழுதியிருக்காரு சார். ஆனால் ராமாயணம் வந்து இங்கே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள் இப்போ இருக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது விவாதத்துக்குரிய பொருள் தான். ஆமாம், சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு இதிகாசம் எப்படி இங்கே வந்து திணிக்கப்பட்டது அப்படின்னு தான் அது நிறைய திணிக்கப்பட்டிருக்கு. அதாவது ஒன்று ரெண்டு திணிக்கப்பட்டதில்லை, நிறைய திணிக்கப்பட்டிருக்கு, அதில் இதுவும் ஒன்று. ஆனால் வந்து இங்கே வந்து கம்பர் எழுதின மாதிரி அங்கே வால்மீகி எழுதியிருக்காரு இந்த ராமாயணத்தை பொறுத்தவரைக்கும். மகாபாரதம் பொறுத்தவரை அங்கே வேதவாசம் தான் சான்றாக்கு, இங்கே யாரும் சொல்லப்படலை. இது மட்டும் இல்லை, நிறைய இலக்கணம் நம்ம இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு முக்கியமான உண்மை பார்த்தீங்கன்னா எதுக்குமே தெரிஞ்சிருக்காது. நம்ம தமிழில் 300 புலவர் இலக்கணம் எதுனா 300 புலவர்கள் இருந்திருக்காங்க, எண்ணற்ற ஆயிரக்கான தமிழ் புலவர் இருந்திருக்காங்க. ஆனால் சமஸ்கிருதத்தில் வடமொழியில் ஒரு பெண் புலவர் கூட கிடையாது. இது வரலாற்று சான்று. இது அப்படி இருக்கும்போது இந்த அந்த அதான் நம்ம என்ன, அதாவது கண்ணால் காண்பதை போய் காதல் கேட்பது தீரச மெய்யணும் அது கூட இப்போ பொய்யா போச்சுன்னா எல்லாமே செய்வொழி செய்திகளாக இருக்குது. எல்லாமே அவங்க சொன்னது இவங்க சொன்னது கேட்டது பார்த்ததை சொல்லி அப்படியே ஒரு கலவையாக சொல்லும் போது இப்போ வந்து உண்மையிலே வந்து அந்த கல்வெட்டு சான்றோ நல்ல அந்த இலக்கண தெரிஞ்சவங்களோ அந்த பாடலோட பொருள் தெரிஞ்சவங்க தான் அதை வந்து பொருத்தி பார்த்து கண்டுபிடிக்க முடியும். ஒன்றுமே இல்லை. இப்போ திருக்குறளே பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் பார்த்தீங்கன்னா ஒரே தான் சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் ஆரிய சார்பில் இருந்ததுனால தன்னோட கருத்து அங்கங்கே திணிச்சிருக்காரு. இப்போ அதே போல் நம்ம திருமந்திரம், இப்போ நம்ம 12 திருமுறையில் பார்த்தா திருமந்திரம் வந்து திருமூலர் அருளி செய்தது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய இடசருக்கள் இருக்குது. அதே போல் பெரிய பெருமான் தேவ சேக்கராவுடைய பெரிய பெருமான இடசருக்கள் இருக்குது. எப்படின்னா அந்த நடையை வச்சு அந்த சொல்கிற இலக்கண பொருள் வச்சு நிறைய கண்டுபிடிச்சிடலாம். அப்படி பார்த்தீங்கன்னா அதுங்கெல்லாம் அந்த வரலாற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா புராணம் இதிகாசம்லாம் வந்து புனையப்பட்டதுன்றது நிறைய சான்று இருக்குது. அந்த மாதிரி இடங்களே இல்லை கூட வரலாற்று பூரா நிறுவியிருக்காங்க. திணிக்கப்பட்டது உண்மை, ஆனால் வந்து உண்மை பொருள் அறிவுன்னு நினைக்கிறவங்க அதை விரும்ப மாட்டாங்க. யாரும் மெய்ப்பொருள் காண்பர் வள்ளுவர் சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த தன்னோட அறிவுக்கு பொருத்தி பார்த்து இது உண்மையாக இருக்குமா இல்லையா. இப்போ நான் மிகப்பெரிய சான்று சொன்னேன், அந்த தீப திருநாள் அன்னைக்கு தான் நம்ம கார்த்திகை தீப திருநாளுக்கு பொருந்தி வரும்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி சான்று சொல்லணும் அவங்க, அது சொல்ல முடியல. ஏன்னா இருந்தால் தான் சொல்ல முடியல, அதை விஷயத்தை கற்பிக்க முடியல. கற்பிச்சிட்ருக்காங்க அதே மக்கள் உண்மையை நம்பிட்டு இருக்காங்க. அது அதான் பொருள் தெரிஞ்சு கொண்டாடணும். அதாவது ஒரு விளக்கின் பயன் ஒளியில் இருக்கிறது விழா மாண்புக்கு பெரியவங்க சொல்லுவாங்க. எந்த ஒரு பண்டிகையும் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து இனிப்பு சாப்பிட்றதுக்காகவோ புத்தாடுக்கும் பட்டசு வெடிக்கா கிடையாது. அதை நீங்கள் எப்போ வேணாலுமே பண்ணலாம். இல்லை சார், இப்போ என் கேள்வி பதில் தான் கொண்டு வரணும் கேட்கணும்னு நினச்சேன். தீப ஒளி திருநாளை எப்படி கொண்டாடுறது? ஏன்னா நம்ம பொதுவாக வந்து வெடி வெடிக்கிறோம். ஆமாம், காலையில் இருந்துச்சு குளிச்சிட்டோம், ஆமாம், புது ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோம், இவ்வளோதான் நம்ம பண்டிகை. அப்புறம் பலகாரங்களை ரெடி பண்ணி நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறோம். இதுதான் திருநாள், இதுதான் அப்படி ஃபார்முலாவா இல்லை வேற எதுவும் தமிழர்களுக்கும் ஒரு வழிபாட்டு முறை? நான் எங்கே சொன்னால அதுதான் வெறுமே. அதாவது அவங்க அன்றைய குளிச்சுட்டு அவங்க வந்து புத்தாடை அணிஞ்சிட்டு அவங்க குடும்பத்து பெரியவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய அறையிலையோ இல்லை திறந்த வெளியாக இருந்தது அங்கே ஒரு விளக்கு ஏற்றி
தங்களுடைய முன்னோர்கள், அதாவது நம்ம வந்து தென்புலத்தார் சொல்லுவோம், நம்ம வள்ளுவரோட சொல்லியாச்சு தென்புலத்தார் விருந்து என்றாங்க, ஐம்புலத்தார் ஆற்றல் தலைன்னு தென்புலத்தார் ஏன்னா நம்ம முன்னோர்கள் சென்று தங்க தசை தெற்கு, தெற்கு தான் சென்று தங்குவாங்க. அந்த உயிர்கள் வழிபாடு இந்த மாதம் மாதம் பண்ணுறதும் ஆண்டுக்காண்டு பண்ணுறதும் மரபு இல்லை. ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்குறேன், பிறப்பு ஒரு முறை இறப்பு ஒரு முறை சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்லை சார். ரெண்டு பிறப்பு ரெண்டு இறப்பு இல்லை. அப்போ ஜீசஸ் மூணாவது நாள் பிறந்தது என்னன்னா ஒரு பிறப்பு ஒரு இறப்பு. அப்போ பிறப்புக்கு ஒரு வழிபாடு நம்ம பண்ணுறோம், அது கூட நம்ம ஆண்டுக்காண்டு நினைவுப்படுத்தி பண்ணுறோம், அதுவும் சரியான மரபு இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாடுற பார்த்தீங்கன்னா சரியான பிறந்தநாள் நீ கொண்டாடணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 ஆண்டுக்கு அப்புறம் தான் சரியாக அந்த பிறந்தநாள் வரும். ஏன்னா தமிழ் ஆண்டுகள் 60. இப்போ இந்த ஆங்கில தேதி நம்ம தமிழ் தேதிகளோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இரண்டரை தாழ் வரதுனால உங்கள் பொதுவாக பிறந்தநாள் கொண்டாடா 5 நாள் முன்னாடி வரும், 5 நாள் பின்னாடி வரும். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த நாள் வந்து குறிப்பாக கொண்டாடும் போது ஆங்கில தேதி பின்பற்ற கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டை பொறுத்து வரணும் ஒரு விளக்கு, எளிமையான விளக்கு, ஒரு அகல் விளக்கோ காமாட்சி விளக்கோ இல்லை குத்து விளக்கு ஏற்றி வச்சு அந்த விளக்கை வந்து வணங்கி எங்கள் முன்னோர்கள் எங்கள் இல்லை தொடர்பு முன்னோர்கள் அனைவரும் இன்று வந்து நீங்கள் இறைநிலை பெற்ற நாள் இல்லை பெற இருக்கின்ற நாள், நீ போகணும் பெற போகிற நாள், அந்த வகையில் இந்த நன்றி கடன் நம்ம வழிபாடோட அடிப்படை தன்மை என்னென்னா நன்றி கூறுதல் நினைவு கூறுதல். இறைவனுக்கு இந்த பிறப்பு கொடுத்த நன்றி, இனி பிறவா நிலை கொடு, அதுதான் அடிப்படை தேவையே. நம்ம எந்த திசையில் இருந்தாலும் என்ன பொருள் செல்வம் படதியில் இருந்தாலும் நம்ம பிறந்து உயிர்கள் துன்பப்பட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த ஒளி திருநாள் பற்றி சொல்லும்போது இன்னொரு கருத்து என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருள் போகணும்னா ஒளி வரணும். இது வந்து புறமா இருக்கிற விஷயம் இல்லை, இந்த அறைய மட்டும் இல்லை, நம்ம உள்ளத்துக்குள்ளேயும் ஒரு இருள் இருக்குது, அது அறியாமைன்ற இருள். மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா பலம் வந்து அறிவு, பலவீனம் அறியாமை. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த திருநாவுக்கரசர் பார்த்தமே அழகாக சொல்லுவார், இல் அக விளக்கது இருள் கெடுப்பது, சொல் அக விளக்கது ஜோதி உள்ளது, பல் அக விளக்கது பலரம் காணத்து. அண்ணாமலை தீபம் ஏற்றினாங்கன்னா 9 கிலோமீட்டர் செஞ்சுருக்கு பார்ப்பாங்க. அதே நல் அக விளக்கு நமச்சிவாயுன்னு சொல்ல இந்த அகத்துக்குள்ளே ஒரு விளக்கு ஏற்றணும். என்ன விளக்கு ஏற்றணும்னு சொன்னால் அந்த அறியாம என்ற அக இருள் இருக்குது அதை போக்கணும்னு சொன்னால் ஒளி வரணும். ஒளி எப்படி வரும்? இறை வழிபாட்டால் தான் வரும். இப்போ நம்ம பொதுவாக குளிக்கிறோம் பார்த்தீங்கன்னா புற அழுக்கு தான் போகுது, நம்ம உள்ளுக்குள்ளே எவ்வளோ கருவி இருக்கா குடிக்க முடியுமா? ஆனால் வள்ளுவர் சொன்னார் புறத்தமே அகத்து வாய்மையால் அமையினார். அது அந்த வகையில் இந்த அக இருள் போகணும். அக இருள் என்னென்னா ஆணவம் கண்மை மா என்ற 3 இருள் இருக்குது, இது போகணும். இன்னும் விரிவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராஜசம் தாமசன்ற குணம்லாம் இருக்குது, அது சாத்தியம் அமைதியாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம இயல்பான தன்மை, இதெல்லாம் நாங்கள் பெறணும். இதெல்லாம் இந்த அக இருள் போயிட்டு அகத்துக்குள்ளே ஒளி புகுந்து எங்களை வழி நடத்தணும். அதை நீங்கள் வந்து அந்த இறைநிலை பெற இருக்கின்ற அந்த அருள் எங்களை வாங்கி தரணுன்ற அந்த வேண்டுதலாக வச்சு இதை வந்து எப்படின்னா அப்படியே சேவையாக மாற்றணும். என்ன சொன்னேன் இல்லையா, அந்த மாதம் மாதம் இந்த திதி கொடுக்குறதோ நம்ம வந்து அந்த ஆண்டுக்காண்டு பண்ணுறதோ நம்ம மரபு கிடையாது. அது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பொதுவாக வந்து நம்ம கூட இருக்கணும் தான் இனிப்பு கொடுத்து நம்ம அன்பெல்லாம் பரிமா அப்படிலாம் இல்லாமல் அதையும் கொடுக்கலாம். அது அன்பின் வழிபாடு தான். வரிநிலையில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கலாம். ரொம்ப சக்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு 7 கிடந்த குழந்தைக்கு நோட்டு புத்தகம் தரலாம், இல்லை ஆடை எடுத்து தரலாம், பட்டாசு வாங்கி தரலாம், ஆஃபீஸ் எம்ப்ளாயீஸுக்கு கொஞ்சம் போனஸ் போட்டு கொடுக்கலாம். அது அது அவங்க நிறைய இப்போ நான் அது சொல்லணும்னு நினச்சி நீங்கள் சொல்லிட்டீங்க. நிறைய அன்பர் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு அன்பர் ஊடகத்தில் பார்த்தா ஒரு 15 என்ஃபீல்டு அந்த இருசக்கர வாகனம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமாம். இன்னொரு அன்பர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த மகிழ்வு சில காரை கூட கொடுத்துருக்காரு. அது உண்மையிலேயே அவங்க அந்த நம்ம முதலாளித்தனும் சொல்லுவோம், அதெல்லாம் மீறி அவங்க உண்மையிலேயே அன்பின் வழிபாடாக பண்ணுறாங்க. அது உண்மையிலே மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ எந்த ஒரு தொழிலதிபரும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து குளிர்சான அறையில் உட்காந்துருக்காங்கன்னா அவங்க தரையில் இறங்கி பதிய அந்த வேலையை பார்க்குறவங்களோட தன்மையினால் தான் உட்காந்துட்டு அவங்க. அதனால் உண்மையிலே உழைப்பாளர்களுக்கு வந்து அந்த செய்தி தொழில தெய்வமானவர்களுக்கு வந்து அவங்க உண்மை ஊதியம் கொடுத்தாங்கன்னா அந்த ஊக்கத்தை கொடுத்தாங்கன்னா உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன், நம்ம உண்மையிலேயே அதாவது நீங்கள் வந்து சேவையாக பக்தியான்னு பார்த்தா சேவை தான் முதல் நிற்கும். ரெண்டு உதாரணம் சொல்கிறதுக்கு, கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் மருத்துவர்கள் சிவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கள் உயிர் ஈந்திருக்காங்க. சொல்லும் போது எனக்கு மேசி இருக்குது. ஆனால் அவங்க சம்பளத்துக்காக வேலை பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா தன்னை உயிரை ஈந்து காப்பாற்றிருக்காங்க நம்மளை. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பக்தி தெரியாதவங்க சேவை பண்ணி அந்த இன்பத்தை அடைவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பொன்மொழி ஒன்று இருக்குது, என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காவது உதவி செய்ய நினச்சா நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் அது பயன் இல்லை. அதனால் சொன்னாங்க பிரார்த்திக்கும் உதவிகளே கரங்கள் மேலானது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்து இறை சேவையை இறை பக்தியாக சேவைன்னா சேவை தான் முதல்ல பண்ணிக்குவோம். ஏன்னா நான் இப்போ திருநாள் சமூக பதிகமே அது இருக்குது, அன்புரு சிந்தையர் ஆகி அடியவர் பண்புரு நல்லோர் பெருமணம் மீவி நின்று இன்புருவார் தங்கள்
இணையடியேத்துவார் துன்புறுவார் அல்லர் தொண்டு செய்வாரே. இலக்கண பாடலாக எளிமையாக பொருள் சொல்கிறேன். என்னென்ன அந்த நிறைய வரி பார்த்தீங்கன்னா, தொண்டு செய்வார் அவர் துன்பமே இல்லைன்னு சொல்கிறார். அந்த நம்ம இந்த எல்லை இல்லை, அவங்களுடைய எல்லைக்கே துன்பம் வராதான். யார் தொண்டு செய்கிறாங்களோ அவங்களுக்கு துன்பமே வராதான். தொண்டுன்றது அது பணத்துக்காக பண்ணாலும் சரி தன்னலமாக பண்ணாலும் தொண்டு தொண்டு தான். அது வரி நிலையில் சில பேர் பணமாக பார்க்குறாங்க, சில பேர் சேவையாக பண்ணுறாங்க தன்னார்வ தொண்டாகும் மொத்தம். அந்த துன்புருவார் அல்லர் தொண்டு செய்வார், தொண்டு செய்கிறவங்க பக்கம் துன்பமே அணுகாதான். அதனால் சேவையாக அதை மாற்றணும். அந்த ஆண்டுக்காண்டு கூட யாராவது அந்த பழக்கத்தை மாற்ற முயற்சி பண்ணாங்கன்னா எளிமையாக என்ன பண்ணலன்னா, அந்த நாளில் இப்போ அமாவாசை கூட எங்களை பழக்கத்தை உடம்புலன்னு மாற்று தீர்வு என்ன சொல்கிறேன்னா, அந்த நாளில் ஒரு ரெண்டு பேர் சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு என்ன பண்ணால் நம்ம வந்து வெளியில் வாங்கி கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வியாபார நோக்கத்தில் அவங்க எந்த சுண்டை பண்ணுவாங்க தெரியல, நம்ம வீட்டில் பண்ண சாப்பாடை கொடுக்கலாம். அந்த முன்னாள் அப்படி அவ்வளோ முடியலையா, ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ஏழையில மக்கள் ஆடை எடுத்துடலாம். அதாவது தனக்கு மிஞ்சி இந்த தான தர்மம். அதனால் எந்த அளவுக்கு தங்களால் முடியுமோ அந்த தொண்டை பண்ணலாம். இது வந்து இறை பக்திக்கு இணையான அந்த பலனை பெற்றுத்தரும். இந்த தீபாவளி திருநாளையும் நம்ம அன்பர்களுக்கு வைக்கிற விண்ணப்பமாக என்னென்னா, நீங்கள் வந்து உங்களுடைய எப்போவுமே கொண்டாடுற விதத்தை கொண்டாடுங்க. கூடுதலாக இந்த செயல்பாடு செய்யுங்க. நாள்பட இதை முன்னிறுத்தி அதை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. வழிபாடுகள் வந்து உயிரை கடத்திடுறது, உடம்புக்கு சாப்பாடு, உயிருக்கு வழிபாடு. அந்த சேவையும் உங்களுக்கு அதேக்கான பலனை பெற்றுத்தரும். அதனால் இறை வழிபாடை பொறுத்தவரை சேவையாக பக்தியான எதுவுமே மாற்று கருத்து கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். அதை அவங்க எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து மாற்றம் அடையும். ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க சார், தீபாவளி அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை, தீபாவளி இல்லை அப்படின்னு. தமிழர்களுக்கும் ஒரு வழிபாடு இருக்குது, ஆரியம் கலந்து தான் நம்ம அது மாறியிருக்கோம்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. மக்களுக்கு இது கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் கொடுத்ததுக்கு நன்றி சார். டென் மீடியாத்நாள் வணக்கம். தீபாவளி திருநாளை எல்லோரும் கொண்டாடி எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டுகின்றோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். எங்களுடன் இணைந்திருக்கும் அனைத்து டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கும் நன்றி.